ஸோ இதுக்கு மேலே எங்களால் ரோடில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காருக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காத கிடைக்கும் பசங்க நான் வந்துடாதீங்க வேணாம் வேர்த்துங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமு மணி எல்லாமே வேர்த் ஆகி சத்தியமாக இது வந்து பார்க்க புளிசாதம் மாதிரியே தான் இருக்குது. ஒன்றையில் வேறு தரங்களா ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இந்த ரோடு வழியாக போகும்போது நான் அந்த கடையை பார்த்தேன். அது கடை பேர் என்னன்னா எனக்கு தெரியல. ஏதோ ரூட்டை பிடிச்சி நாங்களே திருப்பி இந்த கடைக்கு வந்துட்டோம். தெரியாமல் மார்க்கெட் ஏரியாக்குள்ளெல்லாம் போய் கார் மாட்டி சரி எப்படியோ கஷ்டப்பட்டு கடைக்குள்ளே வந்துட்டோம். மீன் கடை பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு பார்ப்போம் ஏதாவது முடிஞ்சால் வாங்கலாம். இல்லை வாங்கியே ஆகணுங்க. எல்லாரும் வாங்கிக்காங்க. எனக்கு ஒன்றுமே வாங்கலனா எப்படி வாங்குறோம். நான் வந்துட்டு ஷாப்பிங்குன்ற பேரில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மணி 3:05 ஆக்சுவல் டைம் 3:05. இப்போ வரைக்கும் நாங்கள் யாருமே சாப்பிடாம சுற்றிட்டுருக்கோம். பார் முடிச்சா சந்திரமுகி அம்மா அக்ஷயாவை பார் மித்திச்சுட்டி காசுமலை ஒட்டியானோம். டைமுக்கு சாப்பாடு போடுற பழக்கமே இல்லை அவங்களுக்கு. நான் முடிஞ்சா ஷாப்பிங் பில்லாம் போட்டு வச்சேன். பில்லிங் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு என்னமோ அந்த பேண்ட் எடுக்கணும்னு தோணுது. அவங்க ஒரு பேண்ட் நல்லா இருக்கு. நான் இப்போ தான் இந்த பக்கம் பார்க்குறேன். காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீ பார்க்கலையே? நான் பார்க்கல. இன்னும் பில்லிங் பக்கம் போகலாம். நான் இன்னும் பார்க்கல. பில்லிங் பக்கம் போகலாம் போ. ஐஸ் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் எல்லாருமே வரலாம். ரொம்ப பசங்க நான் வந்துடாதீங்க வேணாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது அஃபோர்டபுளா இருக்கு. ஓவர் பிரைஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. நான் ஹெல்மெட் எத்தனை வாட்டி பாண்டி வரணும் தெரியல. இந்த கடைக்காகவே நான் வரப்போறேன். பில்லிங்க்கு வந்துட்டோம். அம்மா பில் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கீழே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான செக்ஷன், மேலே வந்துட்டு அடல்ட்ஸ்க்கான செக்ஷன் வச்சுருக்காங்க. கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி கடை தான். பட் தென் கடை ஃபுல்லாக எந்த பக்கம் திரும்பினாலும் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. தென் எல்லாமே ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த கடைக்கு திருப்பி 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 வந்துகிட்டே இருக்க போகிறேன். சென்னையில் வாங்குறனோ இல்லையோ வாங்கிறதுக்காகவே நான் இங்கே வரப்போகிறேன். ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள். சீரியஸாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இந்த கடை எவ்வளோ அஃபோர்டபுள்னு. இந்த கடையோட பேர் வந்துட்டு வெளில தான் போய் பார்க்கணும் போல. ராகவ் கலெக்ஷன்ஸ்னு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக 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 ட்ரை பண்ணி பாருங்கள். பில்லிங் ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வெளில வந்துட்டோம். இப்போ நாங்கள் மணி என்ன 6 மணி சும்மா அடிச்சு விடுறான். 3:30 ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கார் கிட்ட போய் சாப்பிடுறோம். இல்லையா எதையாவது சாப்பிடலாங்க பசிக்குது. ஷாப்பிங்னு வந்துட்டு அப்படிதான் இருக்குன்றது இவங்களுக்கு. ஏன் ஷாப்பிங் பண்ணுங்க நல்லது ஆனால் சாப்பிட்டு பண்ணுங்க. அது நாங்கள் லஞ்ச் வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு லேட்டு. பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம் நடந்ததுன்னா கண்டிப்பாக லஞ்ச் ஆன் டைம் போயிருக்கும். இருந்துருப்பாங்களா அப்படியே லஞ்ச் ஆன் டைமில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது. இது மட்டும்தான் காரணம். வேர்த்துங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமு மணி எல்லாமே வேர்த் தான். என்ன கேட்டால் உண்மையாகவே வேர்த் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கடை. நம்ம வந்துட்டு அடுத்து லஞ்ச் போய் சாப்பிட்டுட்டு என்ன எங்கே எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். போகலாம். ஃபைனலி நாங்கள் ஒரு 3:30 போல் சாப்பிட வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க தொன்னை பிரியாணி தான் ஸ்பெஷல்னு கேட்டாங்க. சரி ஓகே அதுவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என் ஸ்டார்டர்ஸும் சொல்லியிருக்கோம்
எல்லாமே வர வர உங்களுக்கு போனோம் நான் காட்டுறேன் சால்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லல சாப்பாடு போனோம் நீ பேர் மனசு தேங்க் மீ தொண்ணையில வேற தராங்க பார்க்க வேறு புளிசாதம் மாதிரி இருக்குது கோவில் வாசல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் லைட்டாக இருந்தாலும் டேஸ்ட் ஓகே தான் டேஸ்ட் ஓகே தானா ஆமாம் இது பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க தொண்ணை பிரியாணின்னு சொன்னாங்க தொண்ணையில் தான் தராங்க ஃபுல்லாகவே பிரியாணி சர்வ் பண்ணுறது எல்லாமே தொண்ணையில் தான் தராங்க ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்த வரைக்கும் இது புளிசாதம் தான் யாரும் பிரியாணின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊர் பிரியாணிலாம் சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இது வரைக்கும் வந்துட்டு எங்கேயுமே பிரியாணிக்கு லெமன் கொடுத்து பார்க்கல ஆனால் இவங்க தர எல்லா எக் பிரியாணி தவிர எக் பிரியாணிக்கு இல்லைல்ல இல்லை ஆக்சுவலி எக் பிரியாணி தவிர நாங்கள் ஆர்டர் பண்ணால் மீதி ரெண்டுத்துக்கும் அவங்க லெமன் குட்டியாக தராங்க இது எதுக்கு தெரியல ஒரு வாரம் இது போட்டு தான் சாப்பிடணுமோ என்னமோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு லெமனையும் போட்டாச்சு அவங்க கொடுத்த இந்த கபாபியும் பார்த்துருவோம் இந்த கபாப் நான் வந்து கேட்டதுக்கே இந்த மாதிரி ஒரு பேர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து பெங்களூர்லேருந்து தான் இங்கே எல்லாமே வருது அப்படின்னாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த சிக்கன் 65க்கு 65ஓட மசாலா போடுவாங்களோ அதே மாதிரி அந்த ஊரில் இருக்க கபாப்லாம் என்னென்னா வந்துட்டு கார்ன்ஃப்ளார் கசூரி மேட்டி வேறு ஏதோ இன்னொன்று ஜீரக பவுடராக ஏதோ ஒன்று சொன்னாங்க இது மட்டும்தான் போட்டு செய்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம ஊரில் போடுற மாதிரி எல்லா பவுடரும் போட மாட்டோம் அண்ட் இது தான் அங்கே ஃபேமஸ்ன்னாங்க அதுவே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வச்சு சேர்த்து சாப்பிடுவோம் இது ஒரு 4 பீஸ் கொடுத்தாங்களா இந்த கபாபு மேலே ஒரு 4 பீஸ் இருந்துச்சு பிரியாணியில் ஆக்சுவலி லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு அது வரைக்கும் நார்மலாக இருந்துச்சு லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா சீரியஸாகவே நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் புழிஞ்சு போகாம ஆல்ரெடி பார்த்து புளிச்சு எல்லாத்தையும் போடுவோம் கொடுத்ததை நம்ம எல்லாத்தையும் போட்டணும்ல அதுக்காக நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சரின்னு சொல்லிட்டு வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும் தயிரே இருக்காது இங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது வெறும் வெங்காயம் மட்டும் இல்லாமல் தயிரும் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டேஸ்ட் சீரியஸாக தெரியுது லெமன் அவங்க கொடுத்த வெங்காயம் ப்ளஸ் அந்த சிக்கன் மூணுத்தையும் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு இல்லைன்னா வந்துட்டு ஓகே சும்மா மேபி 2-3 ரூபாய் சாப்பிட்லாம் இல்லைனாலாம் எனக்குலாம் இறங்காது அவங்க கொடுத்த குழம்பையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழம்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆல்ரெடி நம்ம இதில் லெமன் போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த குழம்பு ஒரு மாதிரி டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல இந்த பேர் இந்த இந்த பிரியாணி நான் கேள்விப்பட்டதில்லை ஓவராலாக பார்த்தா பிரியாணி தனியாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அவங்க கொடுத்த குழம்பு வெங்காயம் லெமன் புழிஞ்சு சிக்கனோடு சாப்பிட்டிங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு உண்மையாக நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கிறது கூட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணிக்கும் நம்ம இங்கே சாப்பிட்ற பிரியாணிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு
ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்டஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா கிராப் லாலிபாப் தான். இது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஸ்னேகா சொன்ன பிறகு தான் எனக்கு வந்துட்டு ஓ இப்படி ஒரு டிஷ் இருக்கான்னு எனக்கு தெரியும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வாட்டியும் நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மா வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொடுக்குற சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன வந்துட்டு ஸ்டார்டஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா குண்டூர் சிக்கன் தான். நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு தாளிக்க முடியும் அந்த ஸ்மெல்லெல்லாம், நம்ம வீடு முழுக்க இருக்கும் அட்லீஸ்ட் இல்லைனாலும் கிச்சனுக்குள்ளே போன பிறகாது தாளிக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுறாங்கப்பா அப்படின்ற ஒரு கொஞ்சமாக கெஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி செம்மையாக தாளித்து உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி சர்வ் பண்ணோடனே அந்த வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் சாப்பிடும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்கும்போது டெம்ப்டிங்காக இருக்கிற ஒரு பொருள், சாப்பிடும்போது எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக குண்டூர் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது நான் என்ன சொல்லணும்னா குண்டூர் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் கேட்டு தான் வாங்கினோம், காரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரியாணியும் வாஸ் குட். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் அப்போயே சொன்னேன், நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணியும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் இதுவும் எல்லாம் ஒரே ரைஸ் தான். மட்டன் பீசஸ் நல்லா நிறையா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கும் என்ன மாதிரி தான் ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் கிளம்பிட்டோம், மத்தியானமே ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ டூவர்ஸ் சென்னை. இந்த டூ டேஸ் ரொம்ப 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 நல்லா போச்சு. எனக்கு நல்லா போச்சு, எல்லாருக்கும் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா போச்சுல, நல்லா போச்சு, நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், இப்போ மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈவினிங் டைம் நாங்கள் இப்போ கரெக்டாக கிளம்பும்போது அரௌண்ட் 5:00. ஸோ நாங்கள் கிளம்பும் போது மழை வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சென்னை போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பேக் மச், பாய். அண்ட் ஆல்சோ வைத்தி, பாய் பாய்.